வணக்கம் நேர்களே. 107 டிகிரி வெயில். ஹேட்ஸ் ஆஃப் டு 107 டிகிரி வெயிலுக்கு. எதடா இந்த வெயிலுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறாங்களேன்னு தானே பார்க்குறீங்க? அவன் வெயிலில் கடந்து காஞ்சிக்கிட்டு இருக்கிறான், எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இவங்க வெயிலுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறாங்களே அப்படின்னு என் மேலே கொஞ்சம் கோபம் வருதாங்க. நான் அப்படி தாங்க சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு காரணமே நாம் தானே. காடுகளை அழித்தோம், மரங்களை எல்லாத்தையும் வெட்டினோம், பிளாஸ்டிக் பொருள் உபயோகித்தோம், ஓசோன் மண்டலத்திலேயே ஓட்டையை போட்டு விட்டுட்டோம். இப்போ வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பொறுப்பு? நாம் தானே பொறுப்பு. ஆனால் இந்த 107 டிகிரி மனுஷங்களை எப்படியெல்லாம் மாற்றுச்சு, மாற்றியிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட குளிக்காத ஆளுக்கெல்லாம் 2 தடவை இப்போ குளிக்கிறாங்கங்க. வெயில் தாங்க முடியல, வேர்த்து கொட்டுது, உடம்பு நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சிட்றாங்கங்க. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தாங்க. அப்புறம் இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா, தலைக்கு குளிப்பாட்டவா அப்படின்னு சொன்னாக்க ஓடி ஒளிஞ்சு போய் கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சுக்குங்க, பீரோக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க. அவங்கள கூப்பிட்டு தலைக்கு குளிப்பாட்டுறதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிடுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாவே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. டப்பில் நல்லா தண்ணியை நிறச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு குளிச்சிட்ருக்குறாங்க, தலைக்கு தண்ணியை ஊற்றிக்கிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு பாருங்கள், பாட்டிலில் விற்கிறாங்களே, அதை வாங்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அதுதான் வாங்கி குடிக்கிறாங்க. வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி குடிப்பாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இளநி கடைக்கு போகிறாங்க. இளநி கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் வழியுதுங்க. இளநி சூட்டுக்கு சாப்பிட்டா நல்லது, சூட்டு குறைக்கும், இளநியில் உள்ள வழுக்கையை சாப்பிட்டா சூட்டு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இளநி கடைக்கு போய் இளநி வாங்கி சாப்பிட்றாங்கங்க. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் மனுஷனை இந்த 107 டிகிரி வெயில் மாற்றி இருக்குதுன்னு. அப்புறம் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு இந்த மாதிரி ஒரு வெயிலை நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுங்க. ஏன்னா இப்போவே வந்து இவ்வளோ வெயில் தாக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இன்னும் போக போக நம்முடைய சந்ததியினர் வந்து வெயில்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ சொன்ன விஷயங்கள் வந்து நான் ஜோக்குக்காக சொல்லலை, ஆனால் சிந்திக்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம காடுகளை அழித்தோம், பிளாஸ்டிக் பொருட்களை வந்து நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், இனிமேலும் பயன்படுத்துவாங்க போல தெரியுது. பிளாஸ்டிக் பொருட்களை நாம் என்றைக்கு வந்து முழுமையாக ஒழிக்கிறோமோ அப்போ தான் இந்த பூமிக்கு விமோசனம் கிடைக்கும், இந்த மக்களுக்கும் விமோசனம் கிடைக்கும். மழை இல்லை, நிலத்தடி நீர் வந்து கீழே போயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் வருங்கால சந்ததியினர் தண்ணீருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல் இருக்குது. அதனால் மரங்களை வளர்ப்போம், மழையை பெறுவோம், இந்த பூமி குளிரட்டும், மனுஷரும் குளிர்ந்து வாழட்டும். நன்றி, வணக்கம்.